வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழன் அப்டேட் சேனல். நான் உங்கள் ரவி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஃபிஷ் டேங்கோட டாப் கவர் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான டூல்ஸ் ஆணி, ஹேமர், டேப்பு, ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபெபிக்கால் வந்து நாம் வந்து அந்த கார்னர்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஹார்டாக பிடிக்கிறதுக்காக ஃபெபிக்கால் யூஸ் பண்ணலாம். ஆணி வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் 1.5 இன்ச் ரெண்டு சைஸில் வாங்கி வச்சுங்க. அடுத்து வந்து டேப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட்டு கட் பண்ணுறதுக்காக ட்ரை ஸ்கொயர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பொசிஷன் வரதுக்காக. க்ளவுஸ் வந்து நீங்கள் சேஃப்டி யூஸ் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 அடி டேங்குக்கு, 2 அடி லென்த்து, 1 அடி அகலம் இந்த டேங்குக்கு வந்து எப்படி வந்து நம்ம டாப் கவர் வந்து நியூ மாடலாக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் நீங்களே வந்து ஒரு புது டாப் கவர் செஞ்சிடலாம். அந்தளவுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களே வீட்லேயும் கண்டிப்பாக லீவ் நாளில் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது தமிழன் அப்டேட் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு அடிக்கடி காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 அடி பிளேட்டு ரெண்டையும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு 1 அடிக்கு கட் பண்ணதை சைடில் வச்சுட்டு அந்த மேல் டாப் வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்தால் கூட போதும். அந்த க்ளோசிங் இது இது வந்து 2 அடிக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நாம் இப்போ செட்டிங் போடுற மாதிரியே நாம் பண்ணோம்னா டாப் கவர் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் கட் பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா மேலே க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த ஒரு பிளேட்டுக்கும் இன்னொரு பிளேட்டுக்கும் ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கேப்லாம் தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் எமரி ஷீட்லாம் போட்டு கொஞ்சம் பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சுட்டு அங்கே கீழே வச்சிட்டோம்னா நம்ம ஓப்பன் பண்ணி ஃபுட்டு போட்டுக்கலாம். வேறு ஏதாவது அந்த இடத்துல ஃபிஷ்ஷை பார்க்குறதுனால பார்த்துக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கும் அதில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆணி வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஆணி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன கேப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மூடி கையில் பிடிச்சிருத்தாலே அந்த ஜாயின்லாம் கழுந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து 1.5 இன்ச் ஆணி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கிரிப்பாக பிடிக்கும். ஃபெவிக்கால் வந்து கார்னர்லாம் தடவிடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ச் பிளேட்டில் வந்து நான் வந்து 3 ஆணி அடித்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேக் சைடில் வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 1 அடி பலவையை எடுத்துகிட்டு அதில் வந்து ஆணியை வச்சு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி 4 பக்கம் 4 கார்னர் பண்ணிங்கன்னா சிம்பிளாக வந்து அந்த பாட்டம் பீஸ் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கவர் போட்டு க்ளோஸ் பண்ணோம்னா டேங்க்கு ஓரளவுக்கு பொசிஷன் வந்துடும். இது எப்படி மேற்கொண்டு நம்ம அழகுபடுத்துறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டேங்க்கு கவர் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் ஹாலில் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்கும். இது இல்லாமல் இன்னும் நீங்கள் நியூ மாடலில் கூட நிறைய ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி டிசைன் இல்லாமல் நீங்கள் வேறு டிசைனில் கூட நீங்கள் டேங்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம், டாப் கவர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் வந்து டேங்க் எப்படி பேஸ்ட் பண்ணணும், உடஞ்ச டேங்க்லேருந்து கண்ணாடி ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நாம் வந்து இன்னொரு பீஸ் புது பீஸை வந்து அதில் ஆட் பண்ணணும், ஸ்டாண்ட் எப்படி செய்யணும், அதுக்கு உட்பாலிஸ் எப்படி போடணும், அந்த மாதிரி வீடியோ எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி லைன் 1 பை 1 நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதோட லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாமே ஓன் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் வந்து நீங்கள் செல்ஃபாக நீங்களே வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களாலேயும் கண்டிப்பாக செய்ய முடியும், ஓகேங்களா. சரி, இப்போ பாருங்கள் நம்ம பாட்டம் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். அந்த இப்போ ஓரளவுக்கு நம்ம 50% ஒர்க் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டாப் கவர், அந்த டாப் கவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வைக்கிறதுல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா அதில் தான் வந்து நம்ம அந்த கேபிள் இன்கேஸ் நம்ம ஃபுட்டு உள்ளே வந்து ஃபில்டர் வந்து ஹீட்டர் இந்த மாதிரிலாம் வந்து சில இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஏர் ஓஸ்லாம் போடுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன கேப் இருக்கணும். நம்ம ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஓப்பன் பண்ணுற மூலையில் தான் போடுற மாதிரி வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் இருக்கிற அந்த ஒரே ஒரு பிளேட்டில் மட்டும் நம்ம ஒரு சின்ன கட்டிங் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வழியாக நம்ம எல்லா எலக்ட்ரிக்கல் பவர் கேபிள்லாம் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். மூடிக்கு ஓப்பன் பண்ணவே தேவையில்ல, அப்படியே உள்ளே விட்டுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் நம்ம கவர் பண்ணி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து டேங்க் ரெடி கவர் ரெடி பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் நீங்கள் பாலிஷ் ரெடி பாலிஷ் உட் பாலிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேங்க் அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப சைனிங்கான மாதிரி ஆயிரும். பாலிஷ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க எப்படி டேங்க் செய்கிறது, எப்படி டேங்கோட டாப் கவர் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி எல்லோரும் ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். ஸோ உங்கள் நியரஸ்ட் இருக்கிற உட்கடையில் கடையில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ லோ குவாலிட்டியில் கிடைக்குதோ ஃபஸ்ட்டு மினிமம் சின்னதாக செஞ்சு பாருங்கள், செஞ்சு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்களே கூட வேறு மாதிரி மாடலில் கூட நீங்கள் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு 80% நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன வந்து பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் ஷீட்டுக்கு மட்டும் அந்த கேப் வந்து வந்தது. ஸோ அதனால் நான் எம்ரி ஷீட் போட்டு அதை நல்லா சைனிங் பண்ணேன்னா ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் நம்ம டாப்பில் வைக்கிறப்ப அந்த கேப் இல்லாமல் ஷீட்டிங் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ரெண்டு தாள் மாதிரி வச்சு கீழ் மாதிரி வைப்போம், கீழ் மாதிரி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுற க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் அது ஷீட்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பொசிஷன் கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? எம்ஆர் ஷீட் போட்டு நல்லா சைனிங் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம என்ன போகிறோம், இது லாஸ்ட் பீஸ் மட்டும் ஆணி அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு இடத்துல கீழ் மட்டும் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டுலாம் போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இவ்வளோ 80% நம்ம ரெடி பண்ணியாச்சு டேங்க், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அதில் வந்து நம்ம கீழ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆணி அடிக்கக்கூடாது, ஸ்க்ரூ தான் போடணும், அப்போ தான் ரொம்ப கிரிப்பாக இருக்கும் கீழே, ஓகேங்களா? இந்த மாதிரி சைட்லெல்லாம் ஆணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த அந்த கீழ் அந்த மாதிரி போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூ போட்டு இறக்குனா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி லோ குவாலிட்டி விட்டு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம்னா ஆணிலாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணோம்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாது, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம ஸ்க்ரூ வந்து அப்ளை பண்ணுறது. இப்போ சென்டரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ போட்டு அதை ஹேண்டில் அந்த கிரிப்பாக வந்து மூடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹுட்டில் வந்து ஹேண்டில் வைக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இதில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னா அந்த மரம் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே வந்து நீங்களாகவே ஓன் இன்ட்ரெஸ்ட் உங்கள் உழைப்பு மட்டும்தான். ஒரு மூடி வந்து டாப் கவர் மூடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அழகுபடுத்துறதுக்கு நிறைய பொருள்லாம் இருக்குது, முன்னாடி ஸ்டிக்கர் பொம்மைலாம் இருக்குது, மரத்துலேயே சின்ன மெலிசாக இருக்கிற மாதிரி பொம்மைங்களாம் இருக்குது, வாங்கி ஒட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக எப்படி வந்து அழகுபடுத்துறது அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீடிங் பீடிங் இருக்குது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லென்த்து அப்படின்னு பார்க்குற 6 மீட்ரு வரும், இது வந்து 60 ரூபா வரும், ஓகேங்களா? இதை நம்ம வந்து இது நிறைய மாடல் இருக்குது, ஹுட்லேயே இருக்கிற மாதிரியும் கூட இருக்கும், பிளெயினாக இருக்கிற மாதிரியும் கூட இருக்கும், இதுலேயே இல்லாமல் ஸ்டெப் ஸ்டெப்பாக வர மாதிரி மாடல் இருக்குது. உங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குதோ அந்த மாடல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சின்ன ஆணி இருக்கும், ஸோ அந்த சின்ன ஆணி வச்சுட்டு ஒரு 4 இடத்துல பேஸ்ட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிரிப்பாக பிடிச்சிக்கும். பாட்டத்தில் நீங்கள் ஃபெவிக்காலும் தடவி நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியரஸ்ட் உட்கடையிலே கடையிலே எல்லாமே கிடைக்கும், நீங்கள் வாங்கி டிசைன் ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இல்லை ஃபைனலாக பாருங்கள் எந்தளவுக்கு டேங்க் மூடி வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனல் 10,000K சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து எல்லாமே உங்களால் தான் முடிந்தது, உங்களோட தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். மேற்கொண்டு நான் இது போன்ற யூஸ் பண்ண வீடியோ நான் ஒரு லைனாக அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டேங்கோட மூடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம 2 அடி டேங்கில் வந்து வச்சிட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை நான் வச்சுட்டு மீண்டும் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.